ஆன்மகனா காட்டு, தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4 பிறகு இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு? என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கலைச்சிட்டு போயிருக்கேன். என்ன தேர்தல் பேச்சு சொல்லா தம்பி, வெறி வந்து திட்டி விட்டுருப்பேன். சீமான விடுங்கனே பாவனே, அவர் ஏன் விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்பந்தம் இல்லாம சீமான எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணன், நான் சீமான வம்பு கிழத்துனா அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும். எங்கிட்டதுக்கு அவர் பேசல. அண்ணன், நான் வம்பு கிழத்து அண்ணன், நான் பெருந்திறனையா சொல்றேன். ஜூன் 4 தேதி ரிசல்ட் நீங்க பாக்க போறீங்க. அதுதான் நீங்க சரியான ஆன்மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்திருக்கணும் இந்த பேச்சையெல்லாம். தமிழகத்துல தென் மாநிலத்துல 3 பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவெடுக்கும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4 பிறகு இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு? என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கலைச்சிட்டு போயிருக்கேன். யார் 3 யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருமில்ல? தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நின்று சிங்கம் அணிக்கணும். ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல, அவரு என்ன தேவை பேச்சு சொல்லா தம்பி, வெறி வந்து திட்டி விட்டுருப்பாரு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம். 19 இடத்துல நிக்கிறோம். 4 இடத்துல சிம்பிள் நிக்கிறோம். நீங்க சீமான பிஜேபியினுடைய 23 இடத்துல கம்பேர் பண்ண, நான் சொல்வது பக்கத்துல சொல்ல -30% அவர் கொடுக்கற. நாங்க வாங்கின ஓட்டில இருந்து 30% மைனஸ் பண்ணிக்கங்க. அப்ப பக்கத்துல வராரன்னு பாருங்க. சரி, உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க. இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட், -50% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். நான் அண்ணே, அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு, நல்லா இருக்கட்டும். நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல. இதே இதுக்கு என்ன சொன்னாரு, மக்கள் நல கூட்டணியை விட 1 அதிகமா வாங்குவேன். அண்ணன் யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சார், கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க, நான் சொன்னேன். ஆனா என்ன அப்படின்னா, அதனால சீமான அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல. அவர் கட்சி நடத்தட்டும். தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். ஆனால் நான் வந்து விதந்தாபத்துக்கு இதுக்கு விவாதத்துக்கெல்லாம் வரல. சீமான மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான். சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னு டைவெர்ட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன். இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் 4 தேதி உங்க மூஞ்சிய நான் பாக்கணும், எங்க மூஞ்சி நீங்க பாக்கணும். ஆனா தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருன்னு தெரியல. அதுதான் நீங்க சரியான ஆன்மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்திருக்கணும் இந்த பேச்சையெல்லாம். ஒரிசால எங்கால கார்த்திகே பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே போய் பேசுறீங்க. இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு, எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா? இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க. பீகாரியா பஹாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்க எதுவும் பேசல. பஞ்சாப்ல போய் பஞ்சாப் தானே ஆளணும், எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல. ஆனா நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. இனவெறி சிறங்கு சொறி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க. எங்க ஆளு அப்ப அவன் இந்தியன் இல்ல, நாங்க இந்தியன் இல்ல, ஒத்துக்கிறீங்கல்ல? இங்க யாரும் இந்தியன் இல்லை. அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாலலாம், நாங்க எங்கால கூடாது. எங்க மாநிலத்தை 60 எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்ப, நான் வேடிக்கை பார்த்துருக்கணும். ஆளலை இன்னும் ஆளல அவர் இன்னும் முதலமைச்சரா ஆளல, ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறீங்க நீ. அப்ப 60 எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆள துடிக்கிறோம், அதுவே ஆகாது. ஐயோ, பாசிசம் சாவனிசம் இன வெறி வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பேசினேன். வேற இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல. என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள். அருமை அன்பைய தம்பி, இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு? காவிரிச்சி நோடி இல்ல, தமிழ்நாடு நோடி இல்ல, டீல இடத்து பிரவுடு கனடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க. ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல, எங்கால ஆகிறாள் ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல. இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவரா நேர்மையான தலைவரா இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்திருக்கணும். எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க, நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை ஒப்படைச்சிருந்தேன். ராமர் கோயில் சாவி என் வீட்டுல இருக்கு, அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ராமர் கோயில் சாவி இருக்குல்ல, அது என் வீட்டுலதான் இருக்கு.
தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க. வைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற வைத்தியக்காரன் சாவி சொல்லு. இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாமா? இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கல. உனக்கு இப்ப அரசியல் இல்லை, பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க. அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம்? 5000 கிலோமீட்டர் 10000 கிலோமீட்டர் இருக்கணும். மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு. அதை போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க சொல்லுங்க. இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்கா? நீ எதுக்கு 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல்ல எந்த நாட்டுக்கு அனுப்ப? அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாட்டு, அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனே திங்க தெரியுதுல்ல. அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விடுவா, உள்ள வஞ்சாட்டா கொண்டு போயிருவியா? இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது? மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி? அதை பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா? எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு? அந்த நாடுகள் அரபு நாடுகள்லாம் போய் அங்கே நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டியதானே? அரபு நாடுகளை போய் இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்களா? அங்க கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே? அந்த பேரன்பு பெருந்தன்மை அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு. அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறாரு, அது ஹராம்ங்கிறாரு. என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்க இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு, எவன் பாபரின் வாரிசு? நீ சாதி மத கொடுமையில் சாதிய தீண்டாமை இழிவுல இருந்த பறையும் பல்லன் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில என்ன பாயா மாறு முஸ்லீமா மாறின வாங்க பாய் என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்லமா மாறி போன அவ்வளவுதானே? சாதிய இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின, திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம்னு சிறுபான்மையு வச்சு நசுக்கிற ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல, நானே ராமர்ன்ட்டார். அவர் கோயில் கட்டல, அவருக்கு வீடு கட்டிக்கார். அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கல்ல, சொல்கிறாரு நானே பரமாத்மாங்கிறாரு. பரமாத்மா ஆட்சி 10 ஆண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சுருக்காரு பாருங்க.